நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வருகின்ற மே 14-15 கிழமைகளில், அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 2வது வாரம் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ராகவேந்திரர் விவாக மந்திர் ராகவேந்திரர் கல்யாண மண்டபத்தில் நம்முடைய உலகத்தமிழ் ஜோதிட மகாஜன சபையின் 9வது மாநாடு நடக்க இருக்கிறது. இதில் வந்து அனுமதி கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நன்கொடை கட்டணமாக 150 ரூபாய் 2 நாட்களுக்கும் வைத்திருக்கிறோம். இந்த 2 நாட்களும் அந்த 150 ரூபாய் செலுத்த இயலாதவர்கள் கூட கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு நன்கொடை கட்டணம் தான், நீங்கள் கண்டிப்பாக செலுத்த வேண்டும், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அனுமதி கட்டணம் 150 ரூபாய் அங்கேயே கொடுக்க வேண்டியது தான், கல்யாண மண்டபத்திலேயே. ஏன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே, ஒரு ஜோதிடத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது, மண்டபத்திற்குள்ளே வந்து அடையாளம் தெரியாது அப்படின்றதுக்காகத்தான். அதுவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் மதிய உணவு, இரவு உணவு, காலை உணவு கண்டிப்பாக உண்டு. சனிக்கிழமை மதியம், சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம், ஆக 4 வேளை உணவு அங்கே நல்ல ஒரு சாப்பாடு. ஏற்கனவே என்னுடைய மாநாடுகளில் வந்து கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த 8வது மாநாடு எத்தகைய ஈரோட்டில் எத்தகைய சிறப்பாக நடைபெறும் என்பது தெரியும். ஆகவே ஒரு 150 ரூபாய் நன்கொடை கட்டணம், அனுமதி கட்டணம்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு வளரும் ஜோதிடர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும், தமிழகத்தில் இதுவரைக்குமே வெளியே தெரியாத அடையாளம் காட்டப்படாத ஜோதிட மேதைகளை கௌரவிக்கும் விதமாகவும், ஏற்கனவே ஜோதிட பணி ஆற்றி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அமைப்பாகவும் இந்த மாநாடு முழுக்க முழுக்க ஜோதிடர்களை புகழாமல், தற்பெருமை புகழாமல், ஜோதிடத்தை மட்டுமே நிலைநாட்டுவதாக இந்த இடத்துல இருக்கும். என்னுடைய கடந்த 8 மாநாடுகளும் அப்படித்தான் நடந்திருக்கின்றன என்பதை வந்து நிச்சயமாக என்னுடைய மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் அறிவார்கள். இதில் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கடந்த 2 வருஷமாகவே 3 வருடங்களாகவே கொரோனாவின் தாக்கத்தினால் இந்த மாநாடுகளை நடத்த முடியல. ஆகவே என்னை நேரில் சந்திக்க வேண்டும், என்கிட்ட ஏதேனும் விதமான பொது கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாநாட்டு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக வந்து 1000கணக்கில் வருவீங்க அப்படிங்கிறது எனக்கு நிறைவாக தெரியும். அதற்காகத்தான் அந்த தடவை 2 நாள் மாநாடாக இந்த மாநாடு போட்டிருக்கிறேன். மாநாட்டில் நான் குறைவாக பேசுகிறேன், மற்றவர்களுக்கு அதிகம் வாய்ப்பு கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எப்பொழுதுமே எனக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், ஆனால் அது வந்து வேறு விதமான ஒரு அமைப்பாக முடிந்துவிடும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த முறை 2 நாள் மாநாடாக நடப்பதால், சனிக்கிழமை மாலை மாநாடு முடிந்ததற்கு பிறகு 5 மணிக்கு மாநாடு முடியும். சனிக்கிழமை மாநாடு 5 மணிக்கு முடிந்ததற்கு பிறகு பிரத்யேகமாக வருகின்றவர்கள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய பின்பற்றாளர்கள் கேட்டுக்கொண்டால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை ஒரு உயர்நிலை வகுப்பு, அங்கேயே ஒரு போர்டு வச்சு நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு மண்டபத்திலேயே கண்டிப்பாக வந்து உங்களுக்காக ஒரு 3 மணி நேரம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நான் விடிய விடிய கூட நடத்துவேன். கரும்பு தின்ன கசக்குமா அப்படிங்கிற கேள்வி தான், ஜோதிடத்தை வந்து சொல்லிக் கொடுப்பதற்கென்றே ஆர்வமாக உள்ள எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்காது. ஆகவே சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை கண்டிப்பாக ஒரு உயர்நிலை ஜோதிட வகுப்பு, தனிப்பட்ட கருத்துக்கள், என்னை பார்க்க வருகின்றவர்கள், என்னிடம் கேட்க வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு விதத்தில் திருப்தியாகக்கூடிய அமைப்பில் ஒரு ஜோதிட வகுப்பு கண்டிப்பாக உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மதியமும் 2 மணிக்கு பிறகு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு, வழக்கம் போல எல்லா மாநாடுகளிலையும் நீங்கள் எழுதி தர்ற கேள்விகளுக்கு நான் மேடையில் பதில் தருவது வழக்கம். அந்த இடத்துலையும் கூட ஒரு சில டிஸ்கஸ் பண்ணலாம். புதியவர்கள் வாருங்கள், இளையவர்கள் வாருங்கள், ஜோதிடர்கள் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடத்தை நேசிக்கின்றவர்கள், ஆர்வலர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம். தகுதியுள்ளவர்கள் மேடையில் வந்து எந்தவித மனமாச்சரியங்கள், எந்தவித கருத்து வேற்றுமைகளும் இன்றி, என்னை விமர்சிப்பவர்களுக்கு தான் முதலிடம் கொடுக்குறவன் நான், அதுவும் வந்து கடந்த கால மாநாடுகளில் வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே விமர்சனங்கள் என்பது வேறு, ஜோதிடம் என்பது வேறு, எல்லோரும் ஜோதிடம் என்கின்ற ஒரு குடையின் கீழ் இயங்குகிறோம் என்பதனால கண்டிப்பாக இந்த இதில் வந்து தகுதிக்கேற்ப மேடையிலும் இடம் உண்டு, நீங்களும் ரெஃபர் பண்ணலாம். நேரில் வந்திருக்கிறவங்க கூட இந்த இடத்துல ஒரு தகுதியான ஒருவர் இருக்கிறார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் மேடையில், எல்லோருக்கும் சம உரிமை இங்கே இருக்கின்றதன் அடிப்படையில் நிச்சயமாக அதை நீங்கள் சொல்லலாம்.
மாநாடை வந்து சனிக்கிழமை ஜோதிஷ் மகாச்சாரியா யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள். மாநாடை துவக்கி வைக்கிறாங்க. இந்த மாநாட்டில் ஹைலைட்டாக ஒரு மதிப்புமிக்க விருதாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற, இதுவரைக்கும் 4 பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம், மிக உயரிய விருதான ஜோதிஷ பராசரா விருதை கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தன்னை ஜோதிடத்திற்கு அர்ப்பணித்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 மேலே மாணவர்களை உருவாக்கியிருக்கின்ற மிகவும் மதிப்பிற்குரிய மருத்துவ ஜோதிட மேதை, மருத்துவத்தை ஜோதிடத்தில் ஒரு மைல் கல்லை கடந்தவர் திருப்பூர் ஜி கோபாலகிருஷ்ணன் ஐயா, அன்போடு நம்மெல்லாம் ஜி கேன்னு அழைக்கின்ற ஜி கே ஐயா அவர்களுக்கு ஜோதிஷ பராசரா விருது வழங்கி விருது பெருமைப்படுகிறது. நிச்சயமாக அவருக்கு இது வந்து அவருடைய ஒரு இதில் வந்து ஒரு இதாக தான் இருக்குமே தவிர, விருதை கொடுப்பதனால அவருக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை, அவரால் விருது சிறப்படைகிறது அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ஜோதிஷ் மகா ஆச்சாரிய விருது வழக்கம் போலவே இன்னும் தகுதி வாய்ந்த ஒரு 2 பேர் 3 பேருக்கு கொடுக்க இருக்கிறோம். வளரும் கலைஞர்களுக்கு, வளர்ந்து வருகின்ற ஜோதிடர்களுக்கு ஜோதிஷ் ஆச்சாரியா விருதுகள் நிச்சயமாக கொடுக்கப்படும். ஆகவே விருதினை முக்கியமாக கருதாமல் வருகின்றவர்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையில தான் இங்கே இந்த மாநாடு நடக்குது. ஆகவே ஒவ்வொருவரையும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். பெரிய மண்டபம், அதனால் மண்டபத்திலேயே சனிக்கிழமை இரவு கூட முழுக்க ஏசி மண்டபம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை இரவு தங்கிக் கொள்வதற்கு கூட அங்கே மண்டபத்திலேயே பொதுவான காலில் அங்கே தங்கிக்கலாம். பெண்கள், பெண் சகோதரிகளுக்கென சிறப்பு ஏற்பாடுகள், தனி அறைகள் சில இருக்கின்றன. எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 பேர் 100 பேருக்கு மேலே பெண் சகோதரிகள் வரமாட்டீங்க. அவர்களுக்கு முன்னாடியே நான் வந்து ஈரோடு கோபு ஐயாவுடைய தொலைபேசி எண்ணை வந்து ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்குறேன். அந்த ஈரோடு அதே மாதிரி கம்யூனிட்டிலையும் போட்டிருக்கிறோம். அந்த இந்த மாநாட்டின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஈரோடு கோபு ஐயா அவர்களுடைய தொலைபேசி எண்களை பெண் சகோதரிகள் நீங்கள் வந்து அவங்கள கேட்டு உங்களுக்கு கண்டிப்பான பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு நல்ல சர்வீஸ் இருக்கும். வர விரும்பினால் நிச்சயமாக நீங்களும் வரலாம். அவர்களுக்கு தனியான ஒரு நல்ல விதமான உபசரிப்பும் நல்ல விதமான பாதுகாப்பான அமைப்புகளும் இருக்கும். ஆகவே மாநாட்டை வந்து கலந்து சிறப்பித்து, இது உங்களுடைய மாநாடு அப்படிங்கிறதுனால, ஜோதிட மாநாடு என்னுடைய மாநாடு நான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய மாநாடு அப்படிங்கிறதுனால ஜோதிட கருத்துக்கள் பரவலாக எல்லோரையும் சென்றடைய வேண்டும், புதியவர்கள் வெளியே வர வேண்டும், உண்மையான திறமைசாலிகள் பாராட்டப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் மட்டுமே, எவ்வித லாப நோக்கும் இல்லாமல் நடத்தப்படுகின்ற இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, இப்போது தலைப்பிற்கு வருவோம். சில நேரங்களில் வந்து பலன் சொல்வதற்கு மனம் தடுமாறக்கூடிய சில நிலைகள் ஒரு ஜோதிடனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இங்கே இன்றைக்கு பலன் அறிவதற்காக ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்த 2 ஜாதகங்களை இப்போது போடப்போகிறேன். முதலில் கணவருடைய ஜாதகம் இப்போது திரையில் வருகிறது. 2வது மனைவியுடைய ஜாதகத்தையும் போடப்போகிறேன். கணவருடைய ஜாதகம் 22/9/1985 அதிகாலை 1:05 AM நாமக்கல்லில் பிறந்திருக்கிறார் கணவர். கணவருடைய ஜாதகம் மிதுன லக்னம், 3 சுக்கிரன் செவ்வாய், 4 சூரியன் புதன், 5 கேது, 6 சனி, 7 சந்திரன், 8 குரு, 11 ராகு. பிறக்கும் பொழுது கேது திசையில் 1 வருடம் 11 மாதம் 6 நாட்கள் மிச்சம் இருக்கின்ற நிலையில் தற்போது கணவருக்கு சந்திர திசையில் சுக்கரபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திர திசையில் சுக்கரபுக்தி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு வருடத்தில், அடுத்த வருடம் 2023 பிற்பகுதியில் இவருக்கு மிதுன லக்னத்தின் பாபரான செவ்வாயின் திசை ஆரம்பிக்கிறது. தற்போது இங்கே மனைவியின் ஜாதகம் வருகிறது. மனைவி இவரை விட ஒரு 10 வயது இளைய பெண். மனைவியின் ஜாதகம், மனைவி 23/12/1996 காலை 10:30 அதே நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். கும்ப லக்னம், 2 சனி கேது, 4 சந்திரன் உச்சம், 8 செவ்வாய் ராகு, 10 சுக்கிரன், 11 சூரியன் புதன் குரு. சந்திர அதியோகம் அற்புதமாக இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். பிறக்கும் பொழுது சந்திர திசையில் 3 வருடம் 4 மாதம் 24 நாள் மிச்சம் இருக்கின்ற நிலையில் தற்போது ராகு திசையில் சூரிய முக்தி 6/12/2021 முதல் 30/10/2022 சந்திர திசையில் ராகு திசையில் சூரிய முக்தி நடந்து கொண்டு வருகிறது. சரி.
இங்கே கணவர் இருவருமே 16 வயதில் இந்த பெண்ணை கல்யாணம் காதலித்து 17 வயதில் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இருவருமே இப்பொழுது இருவரின் ஜாதகம் அருகருகே, இந்த ரெண்டு பேர் ஜாதகத்தையும் 1/1 போட்டிருப்பாங்க பாருங்கள். ரெண்டு பேர் ஜாதகத்தையும் ஒப்பு நோக்குவதற்காக இரண்டையும் அருகருகே ஒன்றாக, முதல்ல தனித்தனியாக காட்டினாங்க, இப்போ ரெண்டு பேரையும் ஒன்றா போட்டிருப்பாங்க. இருவரும் பெண்ணின் 16 வயதில் காதலித்து 17 வயதில் திருமணம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வாழ்க்கை நன்றாகவே போய்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோட்சார அமைப்புகளில் சில நேரங்களில் சொல்லுவேன், ஜென்மச்சனி அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி. சரி, இப்போது என்னுடைய ஸ்டைலில் இந்த வீடியோவை கண்டிப்பாக அவரும் பார்ப்பார். எடுத்த உடனேயே என்ன கேட்டேன், மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, அப்படிதான் கேள்வி. 2017 வாழ்க்கை சரியில்லை, 2017 நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இல்லை, அதுலேயும் 2018-19 உச்சக்கட்ட மோதல்களில் இருக்கிறீங்க, மனைவி தற்போது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், 5வது 6வது கவுன்சிலிங் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் சொந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் பகிரப்பட்டன. முதல்ல சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிட்டேன். சரி, அப்போ 2017 எப்படி நன்றாக இல்லை? 2017 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 2017 சந்திரதசையில் குருபுக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கணவருக்கு 2017 முதல் சந்திரதசையில் சுக்கரபுக்தி, சுக்கரன் சந்திரதசையில் குருபுக்தி, சந்திரதசையில் குருபுக்தி. ஏழுக்குடையவர் 8வீட்டில் மறைந்து சனியின் பார்வையில் பாவத்துவமாக இருக்கிறார். சனியின் பார்வையில் பாவத்துவமாக இருந்து அங்கே 7.5 சனியின் கடுமையான ஜென்மச்சனி அமைப்பும் நடந்து மனைவிக்கு அஷ்டமச்சனியின் ஆரம்பம் இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் அடிதடி பிரச்சனைகள், எல்லா விதமான கணவனை பற்றிய மனத்தாங்கல்கள் குடும்பத் தலைவியாகிய மனைவிக்கு வந்தே தீர வேண்டும். இதுதான் ஒரு அமைப்பு. 2வது பார்த்தீங்கன்னா அவருக்கு கணவருக்கு ஏழுக்குடையவர் 8 மறைவு, சனியின் பார்வை, நீச்சம், சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் மேலே தெரிகின்ற கணவருடைய ஜாதகத்தில் பாருங்கள், சுக்கிரன் கடுமையான அமைப்பில், சுக்கிரன் கடுமையான அமைப்பில் செவ்வாயுடன் இணைந்து சனியின் மிக நெருங்கிய பார்வையில் இருக்கிறார். இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு 35 வயது வரை திருமணம் ஆகியிருக்கக்கூடாது. ஏன் ஆனது? 7 பாவகத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கக்கூடிய காரணத்தின் அமைப்பினால் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. 7 பாவகத்தில் சந்திரன் இருக்கிறார், வளர்பிறை சந்திரன் இருக்கிறார். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சரி, ஏன் காதல் திருமணம் நடந்தது? சுக்கரதசை நடக்குது, சுக்கரதசை நடக்குது. இவர் தான் வந்து அந்த பெண்ணை விரும்பி இது பண்ணி கண்டிப்பாக திருமணம் செய்திருப்பார். இவருக்கு சுக்கரதசை, இவருக்கு சுக்கரதசை. யாரோ ஒருவருக்கு சுக்கிரன் நடக்கும் பொழுது இன்னொருவருக்கு சுக்கிரன் சார்ந்த அமைப்புகள் அங்கே செயல்படும் போது நிச்சயமாக திருமணம், காதலித்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் வரும். நன்றாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் 2003 திருமணம்னு சொன்னார், 2013 திருமணம், 17 வயதில் திருமணம் அப்படின்னு சொன்னார். சரி, நன்றாக போய்கொண்டிருந்த வாழ்க்கை 4 வருடத்தில் கசந்து விட்டது. இருவருக்கும் கோட்சார ரீதியாக ஜென்மச்சனி அஷ்டமச்சனி. பொதுவாகவே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவியாக தனுசு ராசியும் ரிஷபராசியும் இருக்கக்கூடிய அனைவரையும் சேர்த்து சொன்னால் கோட்சார நிலைமைகளில் ஒரே நேரத்தில் ஜன்ம அஷ்டமச்சனிகள் வரும்பொழுது கடுமையான தொல்லைகளை வயதுக்கேற்றார் போல அவர்கள் சந்தித்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே பாருங்கள், 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, அடுத்தடுத்து 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, இரு ஆண் வாரிசு இல்லை. சரி, அப்போ வேத ஜோதிடம் எத்தகைய அளவில் ஒரு உண்மைத்தன்மையை விஞ்ஞான ரீதியிலான அமைப்புகளை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஏன் பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே ஆணின் ஜாதகத்தில், ஆண் வாரிசு இல்லை, ஆணின் ஜாதகத்தில் 5 3 இடத்தில் மறைந்து, சுக்கிரனுக்கு 3 இடம் மறைவிடம், 5 3 இடத்தில் மறைந்து ராசிக்கு 5 கேது அமர்ந்து, லக்னத் ராசிக்கு 5 ராகு அமர்ந்து, ராசிக்கு 5 இடமும் கெட்டுப்போச்சு, 5 இடத்தில் ராகு கெதுக்கள், லக்னத்திற்கு 5 இடத்தில் ராகு கெதுக்கள் சம்பந்தம் ஆணின் ஜாதகத்தில், ராசிக்கு 5 இடத்தில், ராசிக்கு 5 இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். அதை போலவே புத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன்
இங்கே மூன்றாம் இடத்தில் மறைந்து செவ்வாயுடன் இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். குரு புத்திர காரகனாகிய குரு எட்டில் மறைந்து, புத்திர காரகனாகிய குரு எட்டில் மறைந்து அங்கே சனியின் பார்வையிலும் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பில் கண்டிப்பாக ஆண் வாரிசு குழந்தையே பிறந்திருக்கக்கூடாது. குழந்தைக்கான அமைப்பே வந்து அங்கே ஒரு விதமான இந்த அமைப்பில் இருக்கின்ற நிலையில் குழந்தையே பிறந்திருக்கிறதற்கான அமைப்புகள் இல்லை. ஆனால் இங்கே சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல லக்னத்தில் நேரடியாக ராகு இருந்தால் குழந்தை வளர்ந்துருக்காரு. இந்த மாதிரியான அமைப்பில் நான் அடிக்கடி சொல்வதைப் போல லக்னத்தில் லக்ன ரீதியில் பாவக காரக ஆதிபத்தியமும் காரகமும் அடிபட்டு போகும்போது ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த தாக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பாவகமே அடிபட்டு போயிடும். இங்கே ஐந்தில் கேது, ராசிக்கு ஐந்தில் ராகு, ஐந்தாம் இடத்துல ராகு இங்கே கண்டிப்பாக இருந்திருந்தால் நிச்சயமாக புத்திரபாக்கியம் அவருக்கு கிடையாது. அதை போலவே அங்கே அப்படியே மனைவியின் ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவியும் இறைந்து ஒரு தானே ஒரு அமைப்பு. இங்கே அப்படியே பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே மேம்போக்காக மனைவியின் ஜாதகத்தில் எல்லாம் சரியாக இருப்பதைப் போல தோன்றினாலும் மனைவியின் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார், ஐந்தாம் அதிபதியை குரு பார்க்கிறார், ஐந்தாம் அதிபதியை குரு, ஐந்தாம் அதிபதி குருவோடு இணைந்து ஐந்தாம் பாவகத்தையே பார்க்கிறார். அதாவது மனைவியின் ஜாதகத்தில் கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் புதன், ஐந்தாம் இடத்தில் அதிபதியான புதன் தன்னுடைய வீட்டை தானே பார்த்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமையைப் போல தோன்றினாலும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ராகு சனி ஒட்டுமொத்த தாக்குதல், ராசிக்கு ஐந்தாம் இடம் சுத்தமாக மூன்று பேருடைய அமைப்பாலும் கெட்டு லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியவும் புத்திர காரகனையும் சனி செவ்வாய் இருவரும் பாவத்துவமாக பார்க்கிறார்கள். இது கடுமையான புத்திர தோஷம். ஐந்தாம் பாவகம் வலுத்திருக்கின்ற குருவின் பார்வை இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக பெண் குழந்தைகள் பிறந்து விட்டன, ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பிறந்துருச்சு. ஆனால் ஐந்தாம் பாவகாதிபதியும் புத்திர காரகனும் சனி செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே இருவருக்கும் ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்போ 2017 முதல் நடந்த ஒரு அமைப்பு, 2017 முதல் நடந்த ஒரு அமைப்பு கடுமையான மோதலுக்கு உள்ளாகி இப்போது என்ன செய்வது அப்படிங்கனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் இவரை பிரிந்து விடுவேனா, டைவர்ஸ் பண்ணிடலாமா, பிரிஞ்சிருவேனா, டைவர்ஸா என்ன ஏது, இடையில ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவரே விட்டார். மனைவி ஒரு 4 முறை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். மனைவி 4 முறையாக தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். ஏன், ராகு பாவத்துவ ராகு, மனைவி 4 முறை தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார். நீங்கள் எடுத்தவுடன் கேட்டதைப் போல கடுமையான மன பாதிப்பில் இருக்கிறார். கவுன்சிலிங் கூட்டு போயிருக்கிட்டு இருக்கிறேன், இது ட்ரீட்மெண்ட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது எனக்கு வேறு இந்த அமைப்பில் டிவோர்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்கிறது அப்படிங்கிற போது பலன் சொல்வதற்கு மனம் தடுமாறுகின்ற சில விஷயம் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, கணவருக்கும் இந்த கணவருக்கும் ஜோதிடம் ஓரளவுக்கு வரும். எப்படி வரும், கணவருக்கும் இதன லக்னம், லக்னாதிபதியாகிய ஜோதிடத்தின் நாயகனாகிய புதன் இங்கே உச்ச நிலையில் சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்துட்டாலே, உச்சமாக இருந்துட்டாலே எந்த லக்னமாக இருந்தாலும் ஜோதிடம் வரும். மிதன லக்னம் கன்னி லக்னமாக இருந்தால் கூடுதலாக வரக்கூடிய தன்மை. இதில் சில விஷயங்களை என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வதை விட சில விஷயங்களை சொல்லிட்டதுக்கு அப்புறம் வர்றது. அதாவது மனைவிக்கு இந்தந்த மாதிரியான அமைப்புகள், சிறு வயதிலே தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி சிறு வயதிலே கல்யாணம் பண்ணிங்களான்னு நான் தான் கேட்டேன், மனம் பாதிக்கப்பட்டிருக்கான்றதை அவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் கேட்டேன். ஆனால் அதை போலவே நடக்க போகிறத, நடந்ததை கரெக்டாக சொல்லும்போது நடக்க போகிறதையும் நம்ம வந்து சரியாக ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கணும் இல்லையா. சரி, என்ன நடக்க போகிறது, ஏன் பலன் சொல்ல தடுமாறுகின்ற இடம். இப்போ இவருக்கு இவரை அடுத்து எனக்கு என்ன நடக்கும், என்னால் ஓரளவு ஜோதிடத்தில் உங்களுடைய அமைப்பின் அடிப்படையில் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் சில விஷயங்களை கணிக்கிறேன், ஆனால் நீங்கள் மனதை கலற்றி வைத்து விட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னுடைய அறிவுக்கேற்றார் போல சில விஷயங்களை கணிக்க முடியல. இப்போது நான் என்ன செய்வது, கடுமையான மன உளைச்சலில் நானும் அவ்வளோ இருக்கிறோம், பிரிஞ்செல்லாம் பிரிகிறோம், மறுபடியும் வந்து சில விஷயங்களால் சேர்த்து வைக்கப்படுகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும், நான் ஏதாவது நிரந்தரமாக பிரிந்து விடலாமா. சரி, இப்பொழுது 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேர் பிரிவாங்களா அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் குழந்தைகளுடைய ஜாதகத்தை தான் பார்ப்பேன், குழந்தைகளுடைய ஜாதகத்தை கேட்பேன்.
தந்தையவோ தாயவோ அவர்கள் பிரியக்கூடிய அமைப்பு இருக்கிறார்களா என்று. இங்கே குழந்தைகளுடைய ஜாதகத்தை நான் விவரிக்கப் போறதில்லை, குழந்தைகளுடைய ஜாதகத்தை நான் பார்த்து விட்டேன். சரி, இவருக்கு இவர்கள் இருவருடைய அமைப்பின் அடிப்படையில் 2023 பிற்பகுதியில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடக்க இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதைப் போல செவ்வாய் தசை மிதுனலக்கணக்காரருக்கு வரக்கூடாது என்று சொல்லுவேன். இங்கே செவ்வாய் சுக்கரனால் சுபத்துவப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட தன்னுடைய ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமை. செவ்வாய் இங்கே முதலில் அவருக்கு ஆறாம் இடத்து பலனை செய்வார், வந்தவுடன் மனைவியை கெடுப்பார் என்கின்ற நிலைமை இங்கே வெகு துல்லியமாக இருக்கிறது. செவ்வாதசை எப்போவுமே ராகுது, செவ்வாதசை எப்போவுமே வந்து ஒரு மிதுன லக்கணக்காரருக்கு அனுபவித்தவர்களை கேளுங்க, அனுபவித்தவர்களை பாவத்துவம் கூடுதலாக இருக்கின்ற நிலைமையில செவ்வாய் தசை கடுமையான பலன்களை செய்யும். இங்கே செவ்வாய் சுக்கரனோடு மட்டும் சேர்ந்திருந்தால் வேறு விதமான ஒரு அமைப்புகளை ஓரளவிற்கு டச் பண்ணி விட்டு போயிடும் பாவத்துவமாக இல்லாத பட்சத்தில், அதாவது சுக்கரனோடு மட்டும் சேர்ந்திருந்தால். ஆனால் சனியின் பார்வையை செவ்வாய் பெற்றிருக்கிறார், சனியின் பார்வை அங்கே பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் செவ்வாய் இங்கே சில விதமான சாதகமற்ற தன்மைகளை இந்த ஜாதகருக்கு கொடுக்க போகிறார் என்பது அடுத்து வரப்போகின்ற ஒரு அமைப்பு. இவருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லக்னத்திற்கு 8-7 மறைந்து நீச்சமாகி சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இவருக்கு 35 பிறகுதான் திருமணமே ஆகியிருக்க வேண்டும். அப்படியே இங்கே மனைவியின் ஜாதகத்திற்கு கீழே இருக்கின்ற மனைவியின் ஜாதகத்தை பார்த்தால் அதைவிட மோசமான ஒரு அமைப்பு. அதாவது 2 சனி 8 செவ்வாய் ராகு, இவருக்கும் சின்ன வயசில் திருமணமே ஆகியிருக்கக்கூடாது. 2 சனி 8 செவ்வாய் ராகு இந்த மாதிரியான அமைப்பில் திருமணமே ஆகியிருக்கக்கூடாது. தற்போது இவருக்கு சூரிய புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, 30/10/2022 இன்னும் ஒரு 5 இவருக்கு சந்திர புக்தி, கும்ப லக்னத்திற்கு வரக்கூடாத சந்திர புக்தி வரப்போகிறது. கும்ப லக்னத்திற்கு வரக்கூடாத சந்திர புக்தி வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் சாதகமற்ற மாறுபாடான பலன்களை அந்தந்த லக்னங்களுக்கு ஏற்றாற் போல செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய உறுதியான விதி. சரி, அதனை அடுத்து இவருக்கு 2023 இவருக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்கிறது. 2024 செவ்வாய் தசையில் ராகு புக்தி இந்த ஜாதகருக்கு ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இங்கே மனைவியின் ஜாதகத்தில் 8 மிகுந்த பாவத்துவமாக இருக்கக்கூடிய ராகுவின் தசையில் செவ்வாய் புக்தி நடக்கும். அதாவது 8 ராகுவும் செவ்வாயும் சனியின் பார்வையில் எந்த விதமான சுபத்துவத்தன்மையோடு இல்லாமல் 8 முழுமையாக பாதிக்கின்ற அமைப்பில், அதற்கு முன்னோட்டமாக ராகுதசை சந்திர புக்தியில் இந்த வருடம் தீபாவளி முதலே இந்த பெண்ணை பாதிக்கக்கூடிய சில நிலைகளில் சந்திரன் முன்னோட்டமாக இருப்பார். ஆயினும் சந்திரன் முழுமையாக பாதிக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், லக்னாதிபதியோட 6 வலுக்கக்கூடாது. இங்கே 6 வலுத்திருந்தாலும் கூட நல்ல வேலையாக சுபத்துவமாக இருக்கிறார். அதாவது 6 சில விதமான கஷ்டங்களை தருவார். ஆயினும் அவர் அங்கே வளர்பறை சந்திரனாக பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற நிலையில் தனிச்சுக்கரனின் பார்வையை வாங்கியிருப்பதால் 6 அப்படி ஒன்றும் அவருடைய என்னதான் சுபராக இருந்தாலும் 6 வீட்டு வேலையை தான் பண்ணுவார், சுப அமைப்புகளில் பண்ணுவார். அவர் ஒன்று 6 வேறு விதமான 5 போல பாக்கியங்களையோ 9 போல பாக்கியங்களையோ அதிர்ஷ்டங்களையோ கொடுக்க போகிறதில்லை. தன்னுடைய காரக ஆதிபத்திய அமைப்புகளை தான் அவர் தருவார். என்ன இருந்தாலும் சந்திர புக்தி நன்மைகளை செய்ய போகிறதில்லை. ஆனால் பலனின் மிக மிக முக்கியமான காலகட்டம், பலன் பலனை சொல்வதற்கான சங்கடமான அமைப்பு, என்ன நடக்கப் போகிறது? இங்கே செவ்வாய் தசை அவருக்கு வரப்போகிறது. 11 அவருக்கு அங்கே வலுத்திருக்கிறது. 11 அமைப்பு 3.5 பிறகு நடக்கப் போகிறது. 7 அங்கே பலவீனமாக இருக்கிறார். கணவரின் ஜாதகத்தில் 7 8 மறைந்து நீச்சமாக இருக்கிறார். 35 திருமணம் செய்ய வேண்டிய இவர் அங்கே சிறு வயதிலேயே திருமணமாகி 2 தந்தையாகி இருக்கிறார். இங்கே ராகு 8 செவ்வாயின்
இணைவில் சனியின் பார்வையில் ராகு திசையின் இறுதியில் தன்னுடைய கொடூரத்தை ராகு காட்ட இருக்கிறது. எட்டாம் பாவகத்தில் முழுமையான பாவத்துவமாக இருக்கும் பொழுது மிக கடுமையான ஒரு பலனை இங்கே ராகு செய்ய இருக்கிறார். அதை நான் வெளிப்படையாகவும் அவர்கிட்ட ஜோதிடம் தெரியுன்றதுனால, ஒரு ஜோதிடம் என்பது ஒரு கால கண்ணாடி, ஒரு முன்னெச்சரிக்கையான அமைப்பு தான். இன்றைக்கு வர இப்படி நடக்க போகுது. அதாவது 2024 ஆண்டு இவருக்கு இருக்கின்ற ராகு திசையில் செவ்வாபக்தி கடுமையான பலனை, நிறைவு பலனை செய்யும். ரெண்டாவது, ஒரு சில நிலைகளில் ஒன்று சொல்லுவேன், மிகப்பெரிய சந்திர அத்தியோகம் இருக்கின்ற லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். லக்னாதிபதிக்கு அங்கே சனி கேது இப்படி இருக்கும் பொழுது சூட்சும வலு இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரே நேரத்தில் சனியும் செவ்வாயும் ராகு கேதுக்களின் பிடியில் இருக்கும்போது, இருவரோடு இருவர் தொடர்பு கொண்டு இருக்கும்போது சூட்சும வலு பலன் தராதுன்றதை தெளிவாக சில இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். அதற்கு உதாரணமான ஜாதகம் இது. இங்கே லக்னாதிபதி கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவோடு இருந்தாலும் கூட அவருடைய செவ்வாயின் பார்வையை முழு அமைப்போடு, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சமசப்தமாக பார்த்துக்கிறதுனால செவ்வாயும் பாவத்துவமாகத்தான் இருக்கிறார், சனியும் பாவத்துவமாகத்தான் இருக்கிறார். எட்டாம் இடத்தை சனி பார்த்து பாதிக்கப் போகிறார். எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து பாதிக்கப் போகிறார். சரி, இன்னும் ஒன்றும் சொல்லுவேன் அடிக்கடி. ஒரு மிகப்பெரிய சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் அவயோக திசைகளாக நடந்து 71 யோக திசைகள் ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் 71 வேறு விதமான விஷயங்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சந்திர அதியோகம் முழுமையாக இருக்கிறது. கடுமையான பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற 2 மார்கழி திருவாதிரை ஆரம்பிக்க இருக்கின்ற மிக உயர்நிலை பௌர்ணமி யோக சந்திர அதியோக நிலையில் இருக்கக்கூடிய மிக உயரிய ஒரு அமைப்பு. குருதசை வந்தால் குருதசை வராமலேயே வேறு சில விஷயங்கள் இருக்கும். ஆக பலன் சொல்வதற்கு மனம் கணக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல. 2024 ஆண்டு ராகுதசை செவ்வாய் புக்தி மிகப்பெரிய ஒரு சாத பாதகத்தை செய்ய போவதும், அங்கே அதற்கேற்றார் போல அவருடைய அமைப்பில் மனைவியின் அமைப்பில் சில விஷயங்கள், 11 வலுத்து, 11 அதிபதி 3 வருஷங்களுக்கு பிறகு செயல்பட ஆரம்பித்து செவ்வாய் தசை ராகு புக்தியில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசையில் குரு புக்தி சஷ்டாஷ்டகமாக வந்துடுது. செவ்வாய் தசை குரு புக்தியில் என்ன இருக்க வேண்டும், செவ்வாய் தசை ராகு புக்தியில் என்ன நடக்கும், இப்போது எட்டாம் இடத்தை அமைப்பு எட்டாம் இடத்தில் முழு பாவத்துவமாக இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயும் என்ன செய்வார்கள், என்ன பலனை செய்வாங்கன்றதை உங்களுடைய யோகத்திற்கே விட்டு விடுகிறேன். சில நேரங்களில் பலன் சொல்வதற்கு மனம் கணக்கக்கூடிய இடங்கள் இதுதான். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.